அரங்கதான் இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னமும் கரும்பு சாப்பிட்டு இருக்கிற அளவுக்கு மீதெல்லாம் அவங்களும் நந்தூரியா? கரும்பு அதிகமாக சாப்பிட்றதுனால இன்சோமனியா வரும், தெரியுமா உனக்கு? என்னடா பண்ணுறது, இந்த கரும்பு சாப்பிட்ற பழக்கத்தை விடவே முடியல. சந்தோஷமாக இருந்தால் கரும்பு சாப்பிட்றோம், சோகமாக இருந்தால் கரும்பு சாப்பிட்றோம். இந்தவா நீயும் ஒன்று எடுத்துக்கோ. தேங்க்யூ. இந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது, லைக் ஜிங்க்கு, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீரணசதிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதிகமாக சாப்பிட்டா இன்சோமனியா வந்துடும், அது மட்டும் பார்த்துக்கோ சரியா? ம். சரி, இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அந்த அக்கா சொன்ன மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டேன், இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன கப்புன்னு தான் சொன்னாங்க, ஆனால் நான் ரெண்டு சொம்பு ஊற்றுறேன். சரி, நல்லா தூக்கம் வந்தான். சரி, முதல் சொம்பு ஊற்றியாச்சு, இப்போ ரெண்டாவது சொம்பு ஊற்றிடலாம். இந்த வெங்காயம் தோல் எங்கே போச்சு? இங்கே தான் இருக்குது. சரி, எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது? அள்ளியே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் தோலை கழுவிட்டேன், இப்போ உள்ளே போட்டு கொதிக்க விட்டுடலாம். இன்னொன்று வேறு மறந்துட்டேன், பூண்டுத்தோல் போட மறந்துட்டேன். அந்த பூண்டு டப்பா எங்கே போச்சு? எடுத்துட்டேன். ஓகே, இது ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது? அள்ளியே போட்டுடலாம். இவ்வளோ கிடைக்குது, அவ்வளோ போட்டுடலாம். வெங்காயம் தோல் ஈஸியாக உரிச்சிட்டேன், இந்த பூண்டு தோல் தான் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நல்லா தூங்கணும்னா உரிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நானே நாலு நாளாக தூங்கலை. பூண்டு தோல் வெங்காயம் தோலும் போட்டாச்சு, இப்போ கத்தி வச்சு நல்லா கலக்க கலக்குன்னு கலக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலக்கணும். 2 minutes later. இப்போ வெங்காயத்தோல் இருக்கிற கலரும் பூண்டு தோல் இருக்கிற கலரும் வந்துருச்சு. அடுத்து என்ன, வடிகட்டி குடிச்சிட வேண்டியது தான். எப்போ கொஞ்சம் சூடாகவே இருக்குது, நான் கொஞ்சம் ஆற்றிட்டே குடிக்கிறேன். சபா, எப்படியும் அந்த ரெசிபியை ரெடி பண்ணி குடிச்சிட்டேன். இன்னும் ரெண்டு நாளுக்கு நான் தூங்குவேன். சப்பா, இந்த அக்கா சொன்ன மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் குடிச்சிருக்கலாம். நான் தான் சொம்பு சொம்பாக குடிச்சிட்டு இப்போ யூரினாக வருது. அப்போ ஏன் என் ஃப்ரெண்டு சொன்னான் அதிகமாக கரும்பு சாப்பிட்றதுனால இன்சோமனியா வந்துடும்ட்டு? நான் தான் கேட்கல. அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்தமும் நஞ்சு. சரி, அது சரி, கரும்பு போனால் போட்டோம். இந்த மெடிசனையாச்சும் கொஞ்சமாக ஒரு டீ அளவுக்காச்சும் எடுத்துருக்கலாம். ஐயோ, சொம்பு சொம்பாக குடிச்சு இப்போ ஒன்றுக்காக வருது. அங்கேயும் இங்கேயும் நடக்கிறதுக்கு சரியாக இருக்குது, என்னால் முடியல. ஐயோ அம்மா, திரும்பி ஒன்று வருது.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா மூணே பேர் தான் இருக்கிறோம். நானு, என் ஃப்ரெண்டு ரமேஷ், அப்புறம் கேமராமேன். நாங்க மூணு பேர் பாத்தீங்கன்னா ஐசோலேட்டா தான் இருக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நாங்க மாஸ்க் போடல. நீங்க எங்கேயோ வெளியே போறதா இருந்தா கண்டிப்பா மாஸ்க் போட்டுக்கணும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே வித் சூரிய குமார் டாக்கீஸ். மாஸ்க் போட்டுக்கணும்.